எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நான் ரொம்ப நாளாக பண்ணணும்னு நினச்சிட்டு ஒரு விஷயம் தான் பண்ண போகிறோம். ரோஸ் வாட்டர் எப்படி நம்ம வீட்டிலேயே தயாரிக்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். ரோஸ் வாட்டரில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது வந்து ஆயிலி ட்ரை காம்பினேஷன் ஆல் ஸ்கின் டைப்ஸும் யூஸ் பண்ணலாம். இது வந்து நேச்சுரல் டோனராக ஆக்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சராக வச்சுக்குது, அப்புறம் பிரைட்டன் பண்ணி கொடுக்குது. இது வந்து ஸ்கின்க்கு மட்டும் யூஸ் பண்ணுறது கிடையாது, ஹேர்க்கும் யூஸ் பண்ணலாம். டேண்டஃபை ரிடியூஸ் பண்ணுது, ஸ்கேல் பிச்சினஸை ரிடியூஸ் பண்ணுது, அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹேரை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்குது. ஓகே, வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். நான் இன்றைக்கி ரோஸ் வாட்டர் பண்ணுறதுக்கு பன்னீர் ரோஸ் தான் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா தண்ணியில் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஸ்டெம்மை தனியாக பெட்டல்ஸ் தனியாக நல்லா பிரித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ரோஸ் வாட்டர் வீட்டில் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பெரிய பாத்திரம், அதுக்கு மூடி இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறம் ரோஸ் பெட்டல்ஸ், ஐஸ் கியூப்ஸ், அப்புறம் ஒரு குட்டி பாத்திரம், அப்புறம் ஒரு ஸ்டாண்டு. இப்போ பாத்திரத்தை வந்து அடுப்பில் வச்சு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பிச்சு வச்சுருக்க ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாத்தையும் வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சென்டரில் கொஞ்சம் கேப் பண்ணி ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாம் கார்னரில் தள்ளிட்டு கொஞ்சமாக சென்டரில் கேப் பண்ணி அதுக்கு நடுவில் வந்து ஸ்டாண்டை பிளேஸ் பண்ணுங்கள். ஸ்டாண்டை வச்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே நம்ம பாத்திரத்தை வைக்கணும். அதனால ஸ்டாண்ட் நல்லா ஃபிக்ஸ் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கீழே ஏதாச்சும் ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் எடுத்து மேலே போட்டுருங்க. ரோஸ் வாட்டர் பண்ணுறதுக்கு பாத்திரம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஹீட் பண்ணுறப்போ வந்து அது ஆடாமல் இருக்கும். நான் யூஸ் பண்ணியிருக்க வெசலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஸ்டாண்டை பிளேஸ் பண்ணி அதுக்கு மேலே ஒரு சின்னதாக ஒரு பாத்திரம் வச்சுருங்க. அந்த பாத்திரம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வச்சுருக்க பெரிய பாத்திரத்தை விட பெருசாக இருக்கக்கூடாது, சின்னதாக வச்சுக்கணும். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நிறைய ஆட் பண்ணக்கூடாது. நிறைய ஆட் பண்ணிங்கன்னா ரோஸ் வாட்டர் வந்து டைல்யூட் ஆகிடும், அப்புறம் உங்களுக்கு அந்த ஸ்மெல் வந்து கிடைக்காது. அதனால கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. லிட்டை வந்து திருப்பி மூடி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ரோஸ் வாட்டர் கலெக்ட் ஆகி அந்த பாத்திரத்தில் ஒழுகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். மேலே வந்து ஐஸ் கியூப்ஸ் போட்டுக்கோங்க. எதுக்காக ஐஸ் கியூப்ஸ் போடணும்னா, நம்மளுக்கு ஸ்டீமாக வர்றது வந்து வாட்டராக கன்வெர்ட் ஆகி அந்த பாத்திரத்துக்குள்ளே விழுகணும். அதுக்காக தான் வந்து மேலே ஐஸ் கியூப்ஸ் வைக்கலைன்னா அது அப்படியே ஸ்டீமாகவே போயிடும். அந்த ஸ்டீம் வந்து வாட்டராக கன்வெர்ட் ஆகி பாத்திரத்தில் விழுகணுங்கிறதுக்காக தான் நம்ம ஐஸ் கியூப்ஸ் போடுறோம். ஐஸ் கியூப்ஸ் வந்து மெல்ட் ஆக நீங்கள் அதை எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து போடணும். வந்து 30 minutes நல்லா பாயில் பண்ணேன். ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரத்துலேயே வந்து ஐஸ் எல்லாம் மெல்ட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு போட்ட ஐஸ் மெல்ட் ஆயிடுச்சு. அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா, ஒரு ஸ்பூன் இல்லை ஒரு கரண்டி அந்த மாதிரி ஏதாச்சும் வச்சு நம்மளோட அந்த மேலே கலெக்டாக இருக்க தண்ணியை மட்டும் வந்து தனியாக எடுத்துருங்க. எடுத்துட்டு நல்லா தண்ணி ஃபுல்லாக வந்து எடுத்துடணும். அதுக்காக நான் ஒரு கிளாத் வச்சு அதை ட்ரை பண்ணிக்கிறேன் ஃபுல்லாக. ஃபஸ்ட்டு செட் ஐஸ் கியூப்ஸ் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். கொஞ்சமாக வந்து அதில் தண்ணி ரோஸ் வாட்டர் வந்து கலெக்ட் ஆயிருந்தது. சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் வைக்கலாம்னு சொல்லிட்டு இது வந்து எடுக்கிறப்போ 15 minutes ஆயிருந்தது. மறுபடியும் கொஞ்சம் நேரம் வந்து வைக்கலான்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் மறுபடியும் ஐஸ் கியூப்ஸ் போட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் நான் வச்சேன். டோட்டலாக நான் 30 minutes வச்சேன். அதுவே எனக்கு நல்லா கலெக்ட் ஆயிருந்தது தண்ணி. நீங்கள் ரொம்ப நேரம் வைக்கிறப்போ, அதிக நேரம் வைக்கிறப்போ என்ன ஆகுதுன்னா, ரோஸ் வாட்டர் கூட அந்த தண்ணி வந்து ரொம்ப டைல்யூட் ஆகி அந்த ஸ்மெல், ரோஸ் வாட்டரோட ஸ்மெல் வந்து கிடைக்காமல் போயிடும். அதனால வந்து ரொம்ப குக் பண்ணாமல் ரொம்ப பாயில் பண்ணாமல் பார்த்துக்குங்க. நான் வந்து இது செகண்ட் செட் ஆஃப் ஐஸ் கியூப்ஸ் போட்டிருக்கேன். இப்போது மறுபடியும் தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு ரோஸ் வாட்டர் நம்மளுக்கு கலெக்ட் ஆயிருக்குன்னு. நான் ஓப்பன் பண்ணுறப்பவே ரோஸோட ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்ல ப்ளசண்ட்டான அந்த ரோஸ் வாட்டர் ஸ்மெல் வந்து கிடச்சிது. ஓகே, இதுக்கு மேலே நம்ம பாயில் பண்ணால் வந்து அந்த ஸ்மெல் போயிடும்னு சொல்லிட்டு நான் பாயில் பண்ணல. உடனே வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நான் அந்த ரோஸ் வாட்டர் மட்டும் தனியாக வெளியே எடுத்துட்டேன்.
நான் 30 minutes பாயில் பண்ணதில் எனக்கு இவ்வளோ ரோஸ் வாட்டர் கிடச்சிருக்கு. இது பியோர் ரோஸ் வாட்டர். இதை தனியாக வச்சிடலாம். இப்போது அந்த ரோஸ்க்குள்ளே நம்ம அந்த ரோஸ் பெட்டல்ஸ்குள்ளே ஊற்றின தண்ணி கூட நம்மளுக்கு ரோஸ் வாட்டராக தான் மாறியிருக்கும். உள்ளே இருக்க ஸ்டாண்டை எடுத்துகிட்டு அதில் எவ்வளோ ரோஸ் வாட்டர் கலெக்ட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். இதுலேயும் வந்து நம்ம ஊற்றின அளவுக்கு தண்ணியில் வந்து ரோஸ் வாட்டர் கலெக்ட் ஆகிருக்கு. இதையும் நம்ம ரோஸ் வாட்டராக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்த ரோஸ் வாட்டர் தான் வந்து பியூரான ரோஸ் வாட்டர். இது வந்து கொஞ்சம் டைல்யூட் ஆகிருக்க ரோஸ் வாட்டர் தான், பட் ரெண்டையுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்திருக்க ரோஸ் வாட்டர் வந்து நல்லாவே ஸ்மெல் இருந்தது. ரோஸ் வாட்டரோட ஸ்மெல் வந்து சூப்பராக இருந்தது. இதில் கொஞ்சம் ஸ்மெல் கம்மியாக தான் இருந்தது. ரெண்டு டைப் ஆஃப் ரோஸ் வாட்டரையும் இப்போ நம்ம கலெக்ட் பண்ணியாச்சு. நான் இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் தான் அதை ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். இந்த மாதிரி பாட்டில் வந்து உங்களுக்கு எல்லா கடைங்களையுமே கிடைக்கும். இல்லைனா நான் அமேசானில் தான் வாங்கினேன், கீழே லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ண போகிறேன். இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்க ரோஸ் வாட்டரை ஏன் நம்ம கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண ப்ராடக்டை யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நானே பண்ணேன். இது வந்து எனக்கு பண்ணுறதுக்கு டோட்டலாக 30 minutes தான் டைம் எடுத்தது. வீக்லி ஒன்ஸ் நான் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை 10 to 15 days ஒன்ஸ் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணலாம். இது வந்து செகண்டாக கலெக்ட் பண்ண அந்த ரோஸ் வாட்டர். இது வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குது, ஏன்னா அந்த ரோஸ் பெட்டல்ஸில் இருக்க கலர்ஸ் வந்து இது கிடச்சிருக்கு. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ண ரோஸ் வாட்டரில் வந்து நல்லாவே ஸ்மெல் இருந்தது. இது கொஞ்சம் அதை விட கம்மியாக ஸ்மெல் இருக்குது. அவ்வளோதான், நம்ம சூப்பர் ஃப்ரெஷ் கூலான ரோஸ் வாட்டர் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.